அதிசய அற்புதம் நடந்தது, இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கும். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நம்ம சேனல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம். அது எந்த பகுதி அப்படிங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. விருகை பகுதி, நான் நேரடியாவே சொல்றேன், விருகை பகுதியோடைய நிலவரங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல வந்து ரெண்டு நாளுக்கு நடந்த நிகழ்வை பார்க்க போறாங்க. ஒன்னு, முதல்ல வந்து இந்த பெயிண்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கூலி தொழிலாளி தான் பெயிண்டர்ஸ், அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் இங்கே இருக்கிற ரஜினி மக்கள் மன்றத்தை சேர அவர் சாதிக் பாஷா பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு, நேரடியாக கொண்டு போய் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது சித்தால், சித்தால் இந்த மாதிரி கூலி தொழிலாளிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தகவல் வந்த உடனே அவங்களுக்கும் போய் செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரவாணிகள் 60-50 அரவாணிகளுக்கு உதவி பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அதற்கு பிறகு காய்கறிகள் கொடுத்துருந்தாங்க, பால் கொடுத்துருந்தாங்க, பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க, நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வராங்க அந்த பகுதியில் இருக்கிற ரஜினி மக்கள் மன்றம். அது விருகை பகுதி மேற்கு, விருகை பகுதி கிழக்கு, இந்த மாதிரிலாம் பிரியுது. எல்லா இடத்துலையும் ரஜினி மக்கள் மன்றம் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய முழு தகவலையும் நம்ம இப்போ பார்ப்போம், வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தென் சென்னை மேற்கு விருகை பகுதி ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக விருகை கிழக்கு பகுதி 138வது வட்டத்தில் கொத்தனார், சித்தால், கூலி வேலை செய்யும் மக்களுக்கு சாப்பாடும் தண்ணீரும் வழங்கப்படுற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை வாங்கிய பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப உருக்கமான வார்த்தைகளை அவங்க பதிவிட்டிருக்காங்கங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தெருவுக்கு யாருமே வரவில்லை, ரஜினி மக்கள் மன்றத்தினர் நீங்கள் தான் வந்திருக்கீங்க, உங்கள் சார்பாக எங்களுக்கு உணவளிச்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை அவங்க அந்த நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காங்க. அது நமக்கு அவங்க சொன்னாங்க. இந்த நிகழ்வில் வந்து ஜான் கென்னடி, அது இது இந்த தெருப்பேர் வந்து ஜான் கென்னடி, தெருவுக்கு வந்து வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு அவங்க முகத்தில் அதை சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய பிரகாசம் ஏற்பட்டுச்சா அவங்க சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி அருண் நாராயணமூர்த்தி, தென் சென்னை மேற்கு மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தின் இளைஞரணி செயலாளர், அவங்க கூட இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக செய்து முடித்ததற்காக அந்த பகுதி மக்கள், இந்த விருகை பகுதி ரஜினி மக்கள் மன்றத்தினர் அவருக்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மக்கள் பணி, எல்லோருக்கும் உணவும் அது கூடவே வாட்டர் பாட்டிலும் என்ன மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, சமூக இடைவெளியை கடைபிடித்து அந்த மக்கள். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அது இவங்க சொன்ன அந்த வார்த்தை, இந்த பகுதிக்கு யாருமே வந்து ஹெல்ப்பே பண்ணலை, நீங்கள் தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுதே அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் மற்ற எல்லாருக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து அதை பண்ணணும். இது வந்து இந்த கொத்தனார், சித்தால், இந்த கூலி வேலைக்கு செய்கிறவங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பெயிண்டர்ஸ், பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல அவங்க, அவங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட இதே பகுதி ரஜினி மக்கள் மன்றத்தினர் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுருக்காங்க. அந்த நிகழ்வை இப்போ பார்ப்போம். அதாவது இந்த பெயிண்ட் தொழில் பண்ணுறவங்க, அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிஸ் வந்து இந்த குடும்பத்தை ஓட்டுறதே கஷ்டம் அப்படிங்கிற நிலையை அறிஞ்சிக்கிட்ட ரஜினி மக்கள் மன்றத்தினர் அவங்க வீடு தேடியே போய் அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள் முதலியவற்றை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இன்னும் ஒரு 10 நாளைக்கு இது யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும், இதை நீங்கள் பயன்படுத்திங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவிட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஒர்க்கை பண்ணுற இந்த தலைவரின் காவலர்களை